பெருகி வரும் குப்பைகளை சீராக்குவது எப்படி என்பது பற்றி விவாதிப்பதற்காக எக்ஸ்னோரா அமைப்பின் நிறுவனர் எம்பி நிர்மல் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். தொடர்ந்து அவருடன் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சமீப காலமாக திடீரென இவ்வளவு குப்பைகள் அதிகரிக்க காரணம் என்ன? இல்லை, குப்பை வந்து லைஃப் ஸ்டைல்னால் தான் குப்பை வருது. ஆனால் குப்பை வந்து நல்லா உத்து கவனித்தா அந்த குப்பையிலேயே விடை இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்லோகன் 96 காயின் பண்ணோம், கழிவு கழிவல்ல கழிவாக்கப்படும் வரை, வேஸ்ட் இஸ் நாட் வேஸ்ட் அண்டில் இஸ் வேஸ்ட்டு. இதெல்லாம் நிரூபித்து காட்டிகிட்ருக்கோம். வீட்டளவிலேயே அந்த கழிவை செல்லுமாக்கலாம், தெரு அளவில் பண்ணலாம், வார்டு லெவலில் பண்ணலாம். இந்த வார்டு லெவல்லே முடிச்சிடணும், இல்லைனா நாங்கள் என்ன கொண்டு போய் பெருங்குடி கொடுங்கியூர் பள்ளிக்கரில் கொட்டிடுறாங்க. கொட்டி இந்த கழிவுன்றது செல்வம், அதை வீணாக்கிடுறாங்க. அங்கே நீர்நிலைகள்லாம் அது ஒரு செல்வம், அதையும் வீணாக்கிடுறாங்க. நிறைய பேர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அதையும் பாழாக்கிடுறாங்க. மைண்ட் ஷிஃப்ட் வேணும். ஒரு 1100 ஊரில் நாங்கள் வந்து இந்த கழிவு வந்து செல்வம் ஆக்கிடுறோம், இண்டஸ்ட்ரி ஆக்கிட்டோம். வேலூர் கோயில் இருக்குது, அங்கே வந்து கம்ப்ளீட்டாக 150 பெண்கள் வேலை செய்து அந்த கோயில் நிர்வகிக்கிறாங்க. அந்த கழிவு வந்து பார்த்தா கழிவு ஆக்சுவலாக ஒரு பெரிய கிஃப்ட்டு, அது அப்படி தான் நான் சொல்வேன். அதை வந்து இப்போ வந்து தனியாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க. தனியார்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கழிவை கொண்டு போய் வெளியே கொட்டினா அவனுக்கு பணம், எவ்வளோ லாரியில் எடுத்துகிட்டு அவ்வளோ பணம். அதுக்காக என்ன பண்ணுறான், இருக்கிற கல் மண் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே கொட்டிடுறான். மக்களே அந்த தெருவில், இன்னும் சொல்லப்போனால் பல தெருக்களில் குடியிருப்பு நல சங்கம் கொடுக்குறோம். அந்த குடியிருப்பு நல சங்கத்துக்கு நிர்வாகிக்க வேண்டிய பணம் பூரா அந்த கழிவுலேருந்தே வருதுன்னா அப்புறம் இது பெரிய ஒரு 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 மந்திரக்கோல். இது அந்த மந்திரக்கோலை வீணாக்கிக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து சென்னை போன்ற பெருநகரங்களில் நம்ம பார்த்தோம்னா வந்து வசதி வாய்ப்புகள் ஒரு புறம் அதிகரித்தாலும் குப்பைகளை சமாளிக்கிறது வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இதுக்கு தீர்வு என்ன? எப்படி நம்ம அந்த குப்பைகளை வந்து நல்ல பயனுள்ள முறையில் பயன்படுத்தலாம்? இப்போ எப்படின்னா, இந்த குப்பைன்றது ஒரு ஒரு பெரிய அரக்கன் மாதிரி. அந்த அரக்கனை ஒழிக்கிறதுக்கு ஒரு அஸ்திரம் போகாது, பல அஸ்திரங்கள் தேவை. முதல்ல வந்து சோர்ஸ், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். சோர்ஸ்னால் எங்கே உருவாகுது அங்கே தான். உதாரணத்துக்கு வீட்டிலேயே கழிவை செல்வமாக்கிடலாம், அலுவலகத்தில் பண்ணலாம், ஸ்கூலில் பண்ணலாம், காலேஜில் பண்ணலாம், மார்க்கெட் பண்ணலாம். இது மாதிரி நாங்கள் வந்து 1000 இடத்துல இங்கே சென்னையிலே பண்ணுறோம். ரொம்ப குறவு இது பண்ணுறது. அதாவது அந்த இடங்கள் எங்கே உருவாகுதோ அங்கேயே கழிவை செல்வமாக்கிடுறோம். எப்படி ஆக்குறோன்னா, அதை உதாரணத்துக்கு இது இருக்குது, மக்கும் குப்பை, அது எருவாக்கிடுறோம். பேப்பர் பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணி ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரிக்கு அமைச்சிடுறோம். அப்புறம் என்ன இருக்குது, பேட்டரி, இது மாதிரி ஏதாவது கொஞ்சம் தான். அது 99% வேஸ்ட் வந்து வெல்த் ஆக்கிடலாம், அங்கேயே ஆக்கிடலாம் அதை. ஆனால் இப்போ மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஏன் அதை பண்ணணும்னு கேட்குறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறோம், அடுக்கு மாடி தோட்டம்னு ஐடியா கொடுக்குறோம் அவங்களுக்கு. வீட்டிலே நீ வந்து காய்கறியெல்லாம் விலை அதிகமாக விற்குது. வீட்டிலே இப்போ நிறைய பேர் வீட்டில் மாடியில் வந்து 10 காய்கறி எங்கேயே கிடைக்குது. நீ காய்கறி வெயின்னு சொன்னால் உடனே எருவுக்கு எங்கே போகுதுன்னு கேட்பாங்க. நாங்கள் உடனே சொல்கிறோம், உங்கள் வீட்டு கழிவு தான் உங்களுக்கு எருவுன்றோம். சின்ன சின்ன மோட்டிவேஷன் டெக்னிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து தனித்தனி வீடுகளாக இருந்தால் அந்த மாதிரி எருவாக்குறது வந்து ரொம்ப ஒரு சுலபமான விஷயம். ஆனால் இப்போ நீங்களே சொன்னீங்க, அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் இது எப்படி சாத்தியம்? நீங்கள் கேட்குற கேள்வி பதிலானா, எங்கள் அடுக்குமாடிக்குள்ளே மாடியில் பண்ணுறோம். என் வீடு, என் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு 100 பேர் விசிட்டர்ஸ் வராங்க. என் வீட்டுக்குள்ளே ஃப்ளாட்டில், இது காங்கிரீட் ஜங்கு இல்லையா ஃப்ளாட்டு, 1300 செடி வச்சுருக்கேன் வீட்டுக்குள்ளே. வீட்டுக்குள்ளே ஒரு பிராணவாயு தொழிற்சாலையை வச்சுருக்கேன். நான் இருக்குது கோயம்பேடு. கோயம்பேடு 3வது அதிகமான மாசு உள்ள இடம். இருட்டை நிந்திக்காதே மெழுகுவர்த்தி ஏற்றுவைன்றது ஒரு கிறிஸ்துவ வாஸ்தகம். நான் என்ன பண்ணிக்கிறேன், எங்கள் வீட்டில் வந்து அந்த வெளியே கரியம்புலாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே 1300 செடி வச்சுருக்கிறேன். 1300 வருது. அதுக்கு ஆகாரம் ஒன்று இல்லையா, இது ஆகாரம். எங்கள் வீட்டில் வர உணவு கழிவு தான் எருவாக்கி போட்டுடுறோம். அதனால் அங்கங்கே மக்கள் என்ன பண்ணணும்னா, இது ஒரு பிரச்சனைன்னு பார்க்காத பரிசாக பார்க்கணும். வேஸ்ட் அது ஒரு கிஃப்ட்டு, கடவுள் கொடுத்த கிஃப்ட்டாக நினச்சி பார்த்தாங்கன்னா. அடுக்கு மாடி தோட்டம்னா, இப்போ வந்து கொட்டி வாகத்தோட வீட்டில் மாடி ஃபுல்லாக கீரை தோட்டம் வச்சுருக்குறோம். எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும். இப்போ போய் சண்டை போடக்கூடாது, சண்டை போடாத ஒத்துமையாக்கி அந்த கீரையை அவங்களே வாங்கிக்கலாம். அந்த பணத்தை அவங்க பில்டிங் வெல்ஃபேருக்கு செலவு பண்ணலாம். ரொம்ப சுலபம் அது. இது வந்து இங்கே பின்னாடி கேட்டால் நான் சொல்கிறேன், இதெல்லாம் நான் வந்து நாங்கள் கண்டுபிடிக்கல, நம்ம மூதாதையார் பண்ணது தான் இது. ஒரு நிமிஷம் உங்களுக்கு சொல்லுவாருன்னா, மூதாதையார் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்தில் இப்போ கிராமத்தில் பண்ணுறாங்க, சாணத்தை வெளியே தெளிப்பாங்க. ஏன்னா சாணம் வந்து கிருமி நாசினி. அரிசி மாவும் கோலை போடுவாங்க, இரும்பு சாப்பிட்டு அப்படியே போயிடுது. காய்கறித்தோல நறுக்கி மாட்டுக்கு போடுவாங்க, மாடு போடுற சாணத்தை வரட்டி தட்டுவாங்க, அதே அடுப்பு ஆக்குவாங்க, அந்த சாம்பலை பாத்திரம் தேய்ப்பாங்க, உணவு கழிவை ஒரு குழி வெட்டி எருவாக்குவாங்க, அதே போல் காய்கற கழிவுகள்லாம் கூடியில் முழுகுவாங்க, நீங்கள் நூலை சுற்றி வச்சுப்பாங்க, கண்ணாடி துணை காமோடரில் சொருகுவாங்க, அதான் வாட்ச்மேன். இப்போ பேண்ட் ஷர்ட்டை போட்டு துணியை போட்டு டபரா செட்டு வாங்குவாங்க. இது யாருன்னா, இப்போ நிர்மல் எக்ஸ்னோரா விட்டுடுங்க, நம்ம மூதாதையார் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. வேஸ்ட்லெஸ் சொசைட்டி. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு, சென்னையில் எவ்வளோ குப்பைனா, நம்ம வேஸ்ட்ஃபுல் சொசைட்டி. நம்ம யூஸ் அண்ட் த்ரோ, எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுறாமல் அவன் பொருளை கண்டுபிடிக்கிறான். எல்லாத்தையும் யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுறோம். ஒரு நாளைக்கு அன்னை பூமி நம்மளை த்ரோ பண்ண போகுது. இப்போ நீங்கள் சொன்னீங்க, யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் வந்து கலாச்சாரம் வந்து பெருகி வருதுன்னு சொல்லிட்டு, இதை தடுக்கிறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து நம்ம வந்து ஒரு திட்டம் வந்து வந்துட்டாலே வந்து பிரச்சனையை உண்டாகிடும். வரதுக்கு முன்னாடியே தடுத்துருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து இப்போ வந்து பிளாஸ்டிக் கழிவுகள் மிக அதிக அளவில் இருக்கு. ஆமாம், அதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கும்? அதாவது எல்லாமே எப்படி பார்த்தீங்கன்னா, எதையுமே நம்ம ஒழிக்க முடியாது, தடுக்கலாம்.
நம்ம வச்சு ஒழிக்கவே முடியாது. இப்போ பிளாஸ்டிக் ஒரு இண்டஸ்ட்ரி. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், P3 M3. P3 பிளாஸ்டிக் பொல்யூஷன் ப்ரிவென்ஷன், M3 மினிமம் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ், செகண்ட் எம்புக்குனா மேக்ஸிமம் ரீயூஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். இப்போ கையில் பை வண்டா தீக்கி போட வேண்டாம், யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அப்புறம் மேண்டேட்ரி ரீசைக்ளிங் அண்ட் சேஃப் டிஸ்போசல். இப்போ பிளாஸ்டிக் கழிவுக்கு குட் நியூஸ்னா நிறைய இது இருக்குது, இப்போ பொருள் இருக்குது. உதாரணத்துக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுனா சொல்கிறாங்க, சிமெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு எரிபொருளாக பயன்படுத்தலான்றாங்க பிளாஸ்டிக்கை. ஆனால் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரினா சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பிளாஸ்டிக் கொடுத்தா நிறைய கொடுங்கன்றான். உங்களுக்கு தமிழ் ஒரு பழமொழி தெரியும், சுண்டக்காய் கால் போனோம் சுமக்குழி முக்கா போனோம். பிளாஸ்டிக்கில் என்ன பிரச்சனை, தூக்கிட்டு போகும்போது அது சுமக்குழி ஜாஸ்தி ஆகிடுது. நாங்கள் என்ன பண்ணுறோம், உதாரணத்துக்கு அடுக்கு மாதிரினா ஒரு சின்ன மிஷின் இருக்குது 5000 ரூபா, அது பிளாஸ்டிக்கை உள்ளே போட்டால் துண்டு துண்டு துண்டாக சின்ன சின்ன தூளாகிடும். அது லாரியில் வந்து நாங்கள் 4 மடங்கு எடுத்துகிட்டு போகலாம். அப்போ சுண்டக்காயும் கால் போனோம் சுமக்குழியும் கால் போனோம். இது மாதிரி பண்ணுறோம். அதனால் எல்லாமே எப்படின்னா, நம்ம வந்து வியாதிகளை குணப்படுத்தலை, வியாதிகளின் அறிகுறிகளை குணப்படுத்துகிறோம். வி ட்ரீட் சிம்டம்ஸ் நாட் டிசீஸ். நீங்கள் டிசீஸை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் விடைகள் இருக்குது. இப்போ வந்து பல தெருக்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல கவனிங்க, நாங்கள் சொல்கிறோன்னா வெள்ளக்காரன் நம்ம முதல்ல என்ன பண்ணோம், மை ட்ராஷ் மை கார்பேஜ் யுவர் பிஸ்னஸ் வெளியே போட்டோம். வெளிநாட்டுக்காரனாக வந்து தான் சொன்னால் யுவர் கார்பேஜ் மை பிஸ்னஸ் சொல்கிறான். நாங்கள் ஜனங்களுக்கு தான் சொல்கிறோம், தெருவில் இருக்க குடியிருப்பு நலசங்கங்கள் அவர் ட்ராஷ் இஸ் அவர் கேஷ் அப்படின்னு சொல்லி இந்த அந்த மனமாற்றம் வந்தால் அந்த கழிவு அந்த கழிவு வச்சு நீங்கள் ரோட்டில் மரம் நடலாம், ஏழை மக்களுக்கு பணம் தரலாம், டியூஷன் ஃபீஸ் கட்டலாம், 1000 ரூபாய் வேலை பண்ணலாம். இப்போ மல்டிநேஷ்னல் ITCலாம் பெரிய மல்டிநேஷ்னல், அவங்க வந்து குப்பையை நம்பூர் குப்பையை எடுத்து அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. ஏன் நீங்கள் தெருவில் இருக்க அதை பண்ணக்கூடாது? அது வந்து கொஞ்சம் அந்த பார்வையை மாறணும், அந்த பார்வையை மாறணும். அதான் சொன்னால் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், வேஸ்ட் இஸ் நாட் வேஸ்ட் அண்டில் இஸ் வேஸ்டட். கழிவு கழிவு இல்லை, கழிவாக்கப்படும் வரை. இப்போ பேப்பர்லாம் பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு ரா மெட்டீரியல், பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி ரா மெட்டீரியல். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த இண்டஸ்ட்ரி காத்துட்டுருது. தொழிற்சாலையில் நிறைய பேர் வேலை கிடைக்கும், அந்த வாய்ப்புகளையும் நம்ம வந்து தொலைச்சிடுறோம். காரணம் அஜாக்கிரதை. அதுக்கு என்ன முக்கியமாக செய்யணும்னு கேட்டிங்கன்னா, குப்பையை பிரிக்கணும். ஒன்றே ஒன்று தான். இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் ஓம் நமச்சிவாயன்றோம், லார்ட் ஜீசஸ்ன்றோம், இன்ஷால்லான்றோம். அதுபோல் சோர்ஸ் செக்ரிகேஷன், குப்பையை பிரிக்கணும். நீங்கள் குப்பையை பிரினா ஜனங்கள் சொல்லுவாங்க, ஏன்னா இப்போ எனக்கு 1000 வேலை இருக்குது, டிவி பார்க்கணும், வேலை இருக்கணும். இப்போ வந்து நம்ம சென்னை மாநகராட்சியில் குப்பைகள் அள்ளும் போதே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து செயல்படுது இல்லை, அதுக்காக சொல்ல வரேன். இப்போ நீங்கள் பிரித்தது அவங்க ஒன்றா சேர்த்து போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், ஜனங்கள் நான் சொல்கிறோன்னா, குப்பையை பிரிக்கிறபோது இது ஒரு ஹேபிட் ஆக்கிக்கும். இதை பிரிக்கிறத இப்போ ஹேபிட்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, ஹேபிட்டில் எச் எடுத்தால் ஏ பிட் இருக்கும், ஏ பிட்டில் ஏ எடுத்தால் பிட் இருக்கும், பிட்டில் பி எடுத்தால் இட் இருக்கும். குப்பையை பிரிக்கிறத ஒரு ஹேபிட்டாக பேப்பர் பிடிக்கிற மாதிரி காஃபி பண்ணிக்கங்கன்றோம். அப்புறம் ஜனங்கள் டைம் எங்கே இருக்குன்றாங்க, நான் ஒரு நாளைக்கு 86,400 செகண்ட் இருக்குது, அதில் 20 செகண்டை செலவு பண்ணு அப்படின்றோம். இந்த குப்பையை பிரிச்சுட்டாங்கன்னா மக்கள் பிரிக்கணும், ஞாபகம் வச்சுங்க. மாநகராட்சி ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் 3,200 டன் குப்பையை உருவாக்காமல் தள்ள போட்டாங்க கொண்டு போடுவான். அதெல்லாம் ஜனங்கள் வந்து குப்பையை பிரிக்கிறோம், அதை பிரிக்கிறோம். பிரித்த பிறகு நான் சொன்னது போல் ஒரு தெருவில் நீங்கள் இதை பார்க்குற எல்லாருமே என்னை தொடர்பு கொள்ளலாம், நான் கற்றுக் கொடுக்குறேன், அது அவங்களே பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் பிளாஸ்டிக்கை ஒன்றா வச்சாங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி வந்து வாங்கிட்டு போயிடலாம் வீட்டு விலைக்கு. அப்புறம் நீங்கள் இந்த இது இருக்குது பாருங்கள், சமையல் கழிவு உங்கள் வீட்டிலே சின்ன, நாங்கள்லாம் அப்புறம் வீட்டில் ட்ரம் வச்சுக்கிறோம், அந்த கழிவை உள்ளே போட்டு அது மக்கிற போது சைடில் ஓட்டையை போட்டு செடி வளர்க்குறோம். ரொம்ப சிம்பிள், ஒரு சின்ன ட்ரம் இருந்தால் 2 வருஷம் கழிவு ஒரு ஃபேமிலியை 6 பேருக்கு ஃபேமிலியை கழிவு போய் அதை வாங்கிக்கும். அது பாட்டுக்கு அந்த உங்களுக்கு தெரியும், கழிவில் வந்து 1/4 பங்கு தான் கழிவு, மீது 3 பங்கு வாட்டர், அது எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் போட அதுக்கு அந்த கழிவு காணாத போயிட்டே இருக்கும். அது மக்கிற போதே செடியை வளர்த்துக்கிறோம். ரொம்ப சிம்பிள், இது பண்ண முடியாது. வீட்டில் டிவி வாங்குகிறோம், வாட்டர் இது போயிடும், கிரைண்டர் வாங்குகிறோம், வாஷிங் மிஷின் வாங்குகிறோம், இது சின்ன விஷயம். இது எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணணும். ஊருக்குள்ளே தான் தேர் நகரும், மக்கள் ஒத்துழைக்கணும். மக்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குப்பையை உருவாக்கி ரோட்டில் போடுறீங்க, அவங்க கொண்டு போய் வெளியே கொட்டுறான், வெளியே கொட்டுறான். பள்ளிக்கரணை மார்ச் நீங்கள் படம் காட்டினீங்க, என்ன அது சென்னையுடைய வாட்டர் பேசின், இது ஃப்ளட் அரெஸ்டர். ஓகே, வாட்டர் பேசின்னா தண்ணியை தேங்கி வச்சுக்குது, அதை வந்து குப்பையை கொட்டி பாழாக்கிறோம். தேவையே இல்லையே, அதையும் பாழாக்கிறோம், குப்பையும். குப்பை வந்து ஒரு இண்டஸ்ட்ரி. அது இப்போ நீங்கள் சொல்லிட்டு வந்த நிறைய விஷயங்கள் வந்து அடிப்படையில் ஒரு வீட்டிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போ வந்து இனி வரும் காலங்களில் அது சாத்தியப்படலாம், கண்டிப்பாக நம்ம முயற்சி எடுத்தாங்க. மாணவர்கள்லாம் போய் சொல்கிறோம் பள்ளிக்கூடத்தில். ஆனால் இது வரைக்கும் சேர்ந்த குப்பைகளை, சேர்ந்து இருக்கிற குப்பைகளை நீங்கள் சொன்னீங்க, கொடுங்க யூர் பெருங்குடி பள்ளிக்கரணை, பள்ளிக்கரணையெல்லாம் எடுத்துனா ஒரு சதுப்பு நிலம், அது வந்து ஒரு பெரிய சொத்து, நாட்டுக்கு ஒரு பெரிய சொத்து. இப்போ சமீபத்தில் வந்து சென்னை மாநகராட்சி பறவைகள் சரணாலயமாக கூட அதை அறிவிச்சிருக்காங்க, மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான இடங்களில் அவ்வளோ குப்பைகளை கொட்டி வச்சுருக்காங்க, அதனுடைய எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும்? இல்லை, நீங்கள் வந்து விடைகள் இருக்கலாமே. இப்போ ஆனால் எங்களுக்குலாம் விடைகள் இருக்குது. இப்போ நாங்கள் யார், நாங்கள் வந்து உங்களை மாதிரி ஒரு குடிமகன், எங்களை கூப்பிட்டு கேட்டால் ஐடியா கொடுப்போம். நாங்கள் பள்ளிக்கரணைக்கு நாங்கள் ஐடியா என்னன்னா, அந்த கழிவு இருக்குது பாருங்கள், இப்போ 5,500 ஏக்கரா மொத்தம் அது. அதாவது நீங்கள் சவுதி அரேபியா துபாய்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, பாலைவனத்தை சோலைவனமாக்கலாம். நம்ம ஊரில் சோலைவனத்தை பாலைவனமாக்கிறோம். 5,500, நான் வந்து கவர்மெண்ட் ரொம்ப நாள் ஐடியா கொடுத்தேன், 5,500 டன் ஆல்ரெடி கொட்டியிருக்கோம் இல்லையா,
ஃப்ரண்ட் அண்ட் லோடர் புல்டோசர் வச்சு தள்ளுங்க, தள்ளி ஒரு 500 ஏக்கரில் கொண்டு போய் குட்டி மலை, அங்கே சென்ட் தாமஸ் போ நிறைய மலைகள்லாம் இருக்குது, 100 மலையை உருவாக்குங்க குட்டி மலை. மீதி லேண்டு என்னாகும்னா அந்த குப்பை இல்லாத இருக்கும், ஒரு 3 மைல் ரிவைவ் ஆகிடும், அந்த குப்பையெல்லாம் ரிவைவ் ஆகிடும். இந்த குப்பை மேலே அது எப்படி ஒரு மரம் வரக்கூடிய மலையாக மாற்றிடலாம், அது எதை இது வந்து சேர்ந்த குப்பையை, இது வந்து சேர்ந்த குப்பையை மலையாக்கணும், இது மீதி 5,000 ஏக்கர் ரிவைவ் ஆகிடும், திருப்பி சது பூமி கிடைக்கும். அதே நேரத்தில் மக்கள் வந்து குப்பையை, இது வந்து மோட்டிவேஷனும் பண்ணணும் சட்டம் மூலம், போத் கேரட் அண்ட் ஸ்டிக் கவர்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க தெருவில் நீங்களே மேனேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி குப்பை அங்கே வராது. குப்பை வந்து வராத அளவுக்கு இன்னும் கேட்டால் நாங்கள் வந்து ஒரு தெருவில் என்ன பண்ணிருக்கோம், வேலைக்காரங்களாம் ஒன்றா சேர்த்து அந்த வேலைக்காரங்களே மேனேஜ் பண்ண சொல்கிறோம் குப்பையை. அந்த வேலைக்காரங்களும் மாதம் 4,000 ரூபா கிடைக்குது. அந்த வேலைக்காரங்களும் என்ன சாதாரண பாவம் தொழிலாளிகள், அந்த வேலைக்காரங்களே எடுத்து நடத்தலாம். அதனால் இது ரொம்ப பெரிய விஷயமே இல்லை, மனுஷன் போய் நிலாவில் இறங்கிட்டான். இது குப்பைகள் வந்து அதிக அளவில் கொட்டும் போது ஒரே இடத்துல கொட்டும் போது வந்து மீத்தேன் வாயு உருவாகுது, அது வந்து புற்றுநோயை உண்டாக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம மலை போல் குவிச்சு வச்சாலும் அதுவும் பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா? நீங்கள் தவறாக சொல்கிறீங்க. மீத்தேன் உருவாகிறது வந்து இதில் குப்பையை நீங்கள் மீத்தேன்றது என்னன்னா எரிவாயு, அது அது மக்கும் குப்பையிலேருந்து வருது. நல்லா கவனிச்சிங்க, மீத்தேன் நீங்கள் வெளியே விட்டால் அது க்ரீன் ஹவுஸ் கேஸ், 21 மடங்கு ஸ்ட்ராங்கர் கேஸ் தேன் கார்பன் டை ஆக்சைடு. அதை நீங்கள் அப்படியே ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா குக்கிங் கேஸ் அது மீத்தேன். இது புற்றுநோயே வருதுன்னா பிளாஸ்டிக்லாம் கொளுத்துறாங்க, இது காசோஜினிக்கு. அதனால் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறதுல என்னன்னா, ஆல்ரெடி நீங்கள் குப்பையை கொட்டி மீத்தேன்லாம் வெளியே போயிடுச்சுது. இப்போ நீங்கள் அதை மலையாக்கிற போது பல ஊரில் பண்ணுறாங்க, அதை மேலே புல் அதெல்லாம் வளர்த்து அதை ட்ராப் பண்ணிடலாம், வெளியே எதுவும் போகாதபடி ஒரு வகை மரங்களை நட்டுடலாம். இது வேறு வழி இல்லை, இது பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா அந்த குப்பையை கொண்டு போய் இப்போ வந்து கடல் உள்ளே வருது இல்லையா, நாங்கள் சொன்ன ஒரு வால் கட்டுங்க, 2 கருங்கல் வால் கட்டி அடுப்பு அந்த குப்பையை கொட்டிடுங்க, அது உள்ளே உள்ளே வந்து நல்லா சாலிடாக நிற்கும். அது அந்த இப்போ இந்த கடல் உள்ளே நுழையுது இல்லையா, அது தடுப்பா 1,000 வழிகள் இருக்குது. என்ன விஷயம்னா, அந்த பள்ளிக்காரன்ன்றது இறைவன் நமக்கு கொடுத்த பரிசு, அது நம்ம காலத்தில் ஒரு கன்சியூமர் சொசைட்டியில் பயன்படுத்தி போய் குப்பையெல்லாம் உருவாக்கி கொண்டு போய் கொட்டிட்டோம். இப்போ நாங்கள் வந்து உதாரணத்துக்கு சொல்லணும், வேலூர் தங்க கோயில் இருக்குது, அங்கே போய் நாங்கள் அட்வைஸ் கொடுத்தோம், சர்ச் எக்ஸ்னோரா, மாஸ்க் எக்ஸ்னோரா, டெம்பிள் எக்ஸ்னோரான்னு வச்சுருக்கோம். அந்த டெம்பிள் என்ன பண்ணுறாங்கன்னு ஆச்சரியப்படுவீங்க, மொத்த கழிவையும் செல்லுமாக்குறாங்க, 180 பெண்கள் உடல் ஒன்று அந்த அம்மா பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணி கடைசியாக நான் வேடிக்கிறேன்னா வருஷத்துக்கு 2 லேக்ஸ் ப்ராஃபிட் வருது. நான் என்ன சொல்ல வரேன், எந்த இண்டஸ்ட்ரியில் இது மாதிரி ப்ராஃபிட் வரும்? இது வந்து இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து 25 வருஷமாக நான் அந்த இன்னும் சொல்கிறேன் எக்ஸ்னோரில் குப்பை கொட்டுறாங்க, ஆனால் இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது வந்து இப்போ எங்களுக்கு வெளிநாடுகள் ஷார்ஜா ஜிம்பாவே அரசாங்கம்லாம் ஆலோசனை வழங்குகிறோம். இது வந்து எங்களை ஆலோசனை பெற்றா, இப்போ எந்த பஞ்சாயத்து தலைவர்களும் அந்த ஊரில் இது ஆலோசனை பெற்றா, அந்த சுய உதவி குழுப்பின் இந்த வேலையை கொடுத்துடலாம், அந்த வேலையை அவங்க செய்யட்டோம், அது அந்த ஊர் அழகாகிடும், குப்பையில் வர வியாதிகள் குறைக்கப்படும், அதனால் எல்லாமே சாத்தியக்கூறு இருக்குது. இது வந்து சின்ன எஃபர்ட்டு. நான் சொன்னேன், 86,400 நொடிகளில் 20 நொடிகள் இல்லைன்னா நம்ம மனுஷனே இல்லை. அது வந்து இப்போ வந்து அன்னை பூமின்றோம், அம்மா பூமின்னு கும்பிடுறோம், அன்னை பூமியை நம்மளுக்கு உணவு தர நம்ம குப்பையை கொடுக்குறோம், அவள் வந்து குடிநீர் தர கழிவு நீர் தரும், அவள் பிராணவாயு தர கார்பன் டை ஆக்சைட் தரும், அவனோட காடுகள் தர நம்ம காங்கிரீட் ஜங்கல் தரும், நம்ம எல்லாமே வந்து இது மாதிரி 20 விஷயம் இருக்குது. பூமியின ஒழுங்காக இருக்குது, நம்ம சரியாக இல்லை, நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கலன்னா அது இது மாதிரி கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், இது மாதிரி பல விஷயங்கள் வரும். இப்போ வந்து சென்னை மாநகராட்சி மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து நிறைய குப்பைகள் கழிவு வந்து இப்போ கூவம் போன்ற ஆறுகளில் வந்து விட்டுறாங்க, இதனால் இதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கும்? கழிவு நீர் நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், கழிவு இதே தாங்க. இப்போ வந்து நான் சொன்னேன், வேஸ்ட் இஸ் நாட் வேஸ்ட் அண்ட் இட்ஸ் வேஸ்டட். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணுறோம் சொல்கிறேன், சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாய்லெட் வாட்டர், அது வந்து ஒரு பாக்டீரியா போட்டு அது பிளாக் வாட்டர் சூவேஜின் பேர், அது செடிக்கெல்லாம் குடிநீர் நாங்கள் வீணாக்கிறது இல்லை. இப்போ அரிசி பருப்புலாம் கழுவுறோம் இல்லையா, இது வந்து நாங்கள் செடிக்கு ஊற்றிடுறோம். நீங்கள் செடினு வச்சுக்கிங்க, குளோரின் உள்ள குடிநீரை விரும்புவீங்களா, இல்லை புரதத்து நிரம்பிய அரிசி கழுவின தண்ணி, அதாவது எல்லாமே பண்ணுறோம். இந்த பாத்ரூம் சோப் வாட்டர் இருக்குது பாருங்கள், கல்வாழை சேனக்கிழங்கு எதுக்கு கிழங்கு இருக்கோ அதுக்கு விட்டிங்கன்னா அது பாஸ்பேட் இருக்குது, அது அப்படியே உறிஞ்சிக்கும். இது வந்து புறநகரில் இருக்கவங்களாம் பார்த்தா அந்த கழிவு நீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதே நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க, அந்த கழிவு நீரை வெளியே விட்டால் திருப்பி குடிநீரில் கலந்து வீட்டுக்கே வருது. நான் சொல்ல வருதுனா, மக்கள் எப்படி நம்ம வந்து சுதந்திரம் பெற்றோம், வெள்ளக்காரன் துப்பாக்கி பீரங்கி இருந்தது, மக்கள் புறநகர் பிரச்சனைகள் இல்லை, மக்கள் பங்கேற்பு ஒன்றுங்க, ஒரே விஷயம் தான். புறநகர் பகுதிகள் வந்து இப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து கவனம் செலுத்துறதே கிடையாது. ஒதுக்கப்பட்ட இடம், ஒடுக்கப்பட்ட இடம், அது வந்து யாரும் கவனிக்கிறது இல்லை. புறநகர் வாழ்னா பெருமூச்சு வராங்க, வாழ்க்கையே இப்படியே போராட்டத்தை முடியுமான்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நம் வெற்றி நம் கைகளில், அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒன்றுபட்ட எப்படி இந்த தேர் எல்லாம் இழுத்தா வருது, எல்லா மக்களும் ஒன்றுபட்டாங்கன்னா அந்த 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 ஊர் வந்து சிங்கப்பூரா ஒரு மாதத்தில் மாற்றலாம்.
இதுவரையும் வந்து இந்த புறநகர் பகுதிகளில் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா கழிவுநீர் வசதியெல்லாம் இன்னும் செய்து தரப்படாமல் தான் இருக்குது. எல்லாமே வந்து வெளியில் தான் நடந்துட்டு இருக்குது. அந்த செய்யாத பட்சத்தில் மக்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம்? ஏன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து வீடு 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 விடா போய் நம்ம சொல்ல முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அரசு எந்த மாதிரி எடுக்கலாம்? இல்லை, அரசு வந்து வரட்டும் பின்னாடி. நீ அரசுகள்லாம் பார்த்தா ஐந்து அரசு ஆட்சி ஆண்டு காலம் அரசுகள்லாம் மாறிட்டு இருக்குது, மக்கள் தான் நிரந்தரமாக இருக்காங்க. இப்போ பம்மலில் இந்திரகுமார் ஒருத்தர் இருக்கார், உதாரணத்துக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்டருந்து ஒரு தொட்டு கழிவுநீர் கூட வெளியே கொடுக்கறது இல்லை. அவர் வீட்லேயே வந்து அது வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க வீட்டில் தொட்டு. அது மாதிரி அந்த இப்போ வந்து கழிவுநீர் என்ன பிரச்சனைக்குன்னா, புறநகர்லலாம் இந்த கழிவுநீர் நிறைய பெருகி பக்கத்து வீட்டில் போயிடுது, சண்டை வந்துடுது ரெண்டு பேருக்குள்ளோ. அப்புறம் கழிவுநீர் குடிநீரில் கலந்துடுது. நீ கழிவு நீரை வந்து லோக்கலாக அங்கேயே டீல் பண்ணணும். அரிசி இதெல்லாம் கழுவுறது அது செடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஊற்றிடலாம். பாத்ரூம் வாட்டர் என்ன பண்ணுறேன்னா, அது மட்டும் பாத்ரூமை பாத்ரூமை போய் ஓரமாக இருக்கும், அங்கேருந்து ஒரு குழாய் வச்சு ஒரு சின்ன காவால் வரும். வரும்போது கல் வாழை சேப்பங்கிழங்கு இஞ்சிலாம் வச்சிடறோம். எதுக்கு கிழங்கு இருக்கோ, அந்த கிழங்குக்கு பாஸ்பேட் தேவை. இந்த நீரும் போய் ஒரு தொட்டியில் விழுந்து செடி கொடுத்துரும். ஏன்னா சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு, எல்லா செலவு எவ்வளோ நினைக்கிறது, 3000-4000 முடிஞ்சிடும். உங்கள் கழிவுநீர் பிரச்சனை தீர்ந்து போயிடும். காய்கறி கிடைக்கும், சேப்பங்கிழங்கு கடையை போக வேண்டாம், சாம்பாருக்கு இங்கே கிடைக்கும். அதாவது மக்கள் வந்து ஒத்துழைக்கணும். நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் தான், புறநகர் பகுதிகளில் வந்து தனி வீடாக இருந்தால் பரவாயில்ல, இதை செய்யலாம். இப்போ மாடி வீடாக அங்கேயும் இருந்தால் எல்லாம் எல்லாருக்கும் இதே தான். இப்போ மாடி வீடாக தான் பாடி இன்னும் மகிழ்ச்சி. இப்போ பெரிய டேங்க் இருக்குது, அந்த டேங்கில் ட்ரீட் பண்ணலாம். இன்னும் கேட்டிங்கன்னா, நீங்கள் பெரிய மாடி வீடுனா அது வந்து கேஸ் ட்ராப் பண்ணலாம். இதிலிருந்து கழிவு நீர்லேருந்தும் பண்ணலாம், குப்பையில் மக்கும் குப்பையிலேருந்தும் பண்ணலாம். நான் ஸ்வீடனில் போயிருந்தேன், ஒரு 2000 ஃப்ளாட்ஸ் இருக்குது. அவங்க கழிவு நீர்லேயே அவங்க தெரு பொது லைட்ஸ்லாம் எரியுது. அதுலேருந்து மீத்தேன்றது உங்களுக்கு தெரியும், இந்த நகர சுத்தி தொழிலாளி கீழே போகிறாங்க பாருங்கள், அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு அண்டர் கிரவுண்ட் உடனே செத்து போயிடுவாங்க. அங்கே மீத்தேன் ரிலீஸ் ஆகும், அது போய் அப்படியே லங்ஸில் போய் கிளாக் லங்ஸ் வந்து காற்று வெளியே போகாது, அப்படியே அடைச்சிக்கும். அந்த மீத்தேன் வந்து எக்ஸலண்ட் கிஃப்ட், எரிபொருள் அது. அதனால் ரொம்ப சின்ன சின்ன விஷயம், ஒரு லிஃப்ட் வச்சுக்கிறான், ஜெனரேட்டர் வச்சுக்கிறான். ஏன் ஒரு பயோ மீத்தனேஷன் பேர் பயோ மீத்தனேஷன். பயோ மீத்தனேஷன்னா உங்களுடைய கழிவு நீர் குப்பையிலிருந்து எரிவாயுவை நீங்கள் உற்பத்தி பண்ணலாம். உங்கள் இருக்க பொது லைட்ஸ் பூரா அந்த எரிவாயுலேருந்தே நீங்கள் பயன்படுத்தலாம். இதெல்லாம் சின்ன விஷயம். மக்களுக்கு வந்து இந்த மக்கள் நான் வந்து நான் சொல்கிறேன், அரசாங்கத்தான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ மேயர் என்ன பண்ண முடியும், நம்ம குப்பையெல்லாம் கொடுத்தா நான் பெட்டு தச்சியாக போடுக்க முடியும். அந்த கழிவை கொட்டி தான் ஆகணும். இந்த கழிவை யார் உருவாக்குகிறாரோ அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, தார்மீக பொறுப்பு இருக்குது. அது கட்டாயம் தொழிற்சாலைகள்லாம் செய்யணும். பெரிய பெரிய ஆட்டோமொபைலுக்கு இண்டஸ்ட்ரிலாம் இருக்குது, அவன் வந்து வெளிநாட்டிலேருந்து தொழிற்சாலை தொடங்குறான், அவன் குப்பையை கூட நம்ம தலை கொட்டுறான், கூடியக்கூடாது. அவன் தொழிற்சாலையே அவங்க அந்த தொழிற்சாலை கழிவுகளை பற்றி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து வட சென்னையில் பார்த்தா நிறைய தொழிற்சாலைகள் வந்து வட சென்னையில் தான் இருக்குது. அது வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட இடமாகவே ஒதுக்கப்பட்ட நகரமாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் சத்தியம் டிவி வந்தது இல்லைன்னா, நான் சொல்லுவேன், அண்ணா சொன்னார் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. நான் சொல்லுவேன் வட சென்னை வாடுகிறது தென் சென்னை தழைக்கிறதுன்னு. முதலாளி அங்கே இருக்கான், தொழிலாக இருக்குது, தொழிலாளி இங்கே இருக்கிறான். நீ அங்கே பார்த்தா 5-star ஹோட்டல் டிவிலாம் அங்கே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த டிவி ஒன்று தான் நீங்கள் ஏற இதில் ரொம்ப ஒதுக்கப்பட்ட இடம், ஏழை தொழிலாளிகள் மீனவர்கள் வாழற இடம் வட சென்னை வாடுகிறது. அப்புறம் இங்கே என்ன இருக்குது பார்த்தா, காலர் ஆஸ்பத்திரி இருக்குது, ஆடு தொட்டி சாலை இருக்குது, புகையை கக்கும் மணலி தொழிற்சாலைகள்லாம் இருக்குது. வட சென்னை மக்கள் தொழிலாளி வர்க்கம், அதனால் வட சென்னை வந்து வட சென்னைக்கு ஆபத்து இருக்குது. ஏன்னா கடலால் பாருங்கள், இந்த இப்போ இருக்குது ராயபுரத்தில் கடல் அப்படியே வந்துகிட்டே இருக்குது, கடலால் ஆபத்து இருக்குது. உள்ளே வந்து தொழிற்சாலை அந்த பக்கம் மணலியில் வந்து ஏதாவது விபத்து நடந்தது, நம்ம யூனியன் கார்பைட் நடந்த மாதிரி நடந்ததுன்னா இந்த ஜனங்கள் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாது. ஏன்னா ஸ்டான்லி தான்